நடிகர் விசால் கடைசியா சக்ரா படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படம் பிப்ரவரி 19ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. புதுமுக இயக்குனர் ஆனந்தன் இயக்கியிருந்த சக்ரா படத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரெஜினா கசன்ட்ரா, ரோபோ சங்கர், மனோபாலா, சிருஷ்டி டாங்கே, கே ஆர் விஜயா உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா விசாலோட 30ஆவது திரைப்படமான எனிமில நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஆரியாவும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதாவது விசாலுக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தோட டீசர் ஜூன் 20ஆம் தேதி வெளியிடப்படும்னு தகவல்கள் வந்துச்சு. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்புமே வரல. விசாலோட 31ஆவது திரைப்படத்தை சரவணன் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட சண்டை காட்சி வீடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகி எல்லாரையுமே வாயை பொளக்க வச்சிருக்கு. அந்த சண்டை காட்சியில் பாட்டிலை வச்சு விசாலோட தலையில் அடிக்கிற காட்சியை தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இந்த காட்சியில் விசாலோட முகத்தில் ஒரு சில கண்ணாடி துண்டுகள் படுற மாதிரி இருக்கு. காட்சி முடிஞ்சதும் முகத்தை தண்ணீரால் கழுவி முகத்தை தொடச்சிக்கிறாரு. இந்த ஆக்ஷன் வீடியோவை விசால் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. ஒரு படத்தில் ஒரு சண்டை காட்சி வருதுன்னா அதை நம்ம இயல்பாக பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அடேங்கப்பா இதில் இவ்வளவு கஷ்டம் இருக்கான்னு யோசிக்க வச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே விசாலை பாராட்டிகிட்ருக்காங்க.